हेलो एवरीवन, वेलकम बैक टू आवर चैनल बैंगलोर लाइफस्टाइल कॉर्नर। எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ அந்த ஸ்வீட் ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னன்னு ஒவ்வொன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்யிறதுக்கு கேரட் தான் மெயின் இன்கிரிடியன்ட். சோ கேரட் அல்வா செய்ய போறோம். இருக்கிறதுலையே ரொம்ப ரிஸ்க்கான வேலைனா இந்த கேரட் திருவுறது தான். ஸோ இங்கே லக்ஷ்மி ஆண்டி தான் கேரட் திருவிட்டு இருக்காங்க. ஆண்டி கொஞ்சம் இங்கே ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய் சொல்லுங்க ஆண்டி. ஆண்டி ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. இல்லை நீங்கள் சொல்லியே அவனு ஹாய் சொல்லியே அவனு சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க சொல்லுங்க ஹாய். அவங்க பொண்ணு ஒன்று உக்காந்துருக்கு பாருங்க, சைலண்ட்டாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. இங்கே கிச்சனுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கா. கேரட் அல்வா செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஆனால் இந்த கேரட்டை திருவிடுது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் எங்கள் வீட்டில் ரொம்ப கேரட்டை ஸ்பீடாக திருவுறதுக்காக இந்த மிஷினை வச்சுருக்கோம். இந்த மிஷினோட பேர் தான் லக்ஷ்மி. ஸோ கேரட் எல்லாம் திருவி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்னன்றதை ப்ரொசீஜர் கண்டினியூ பண்ணலாம். ஸோ கேரட் எல்லாம் திருவி முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கேரட் அல்வா வந்துட்டு எல்லாருக்குமே, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அந்த கேரட் இருக்குது பாருங்கள், அதை தோலெல்லாம் சீவி அதை வந்துட்டு துருவுறதுக்காட்டி ஓ ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஸோ இருக்கிறதுலையே கஷ்டமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டை திருவுற வேலை மட்டும்தான் கஷ்டமான வேலை. ஸோ அது ஒன்று மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா அல்வா செய்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ எல்லாம் அந்த எல்லாம் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 3 kg அளவு கேரட் எடுத்திருந்தோம். ஸோ அந்த 3 kg கேரட்டை தான் இன்றைக்கி நாங்கள் திருவி எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டிக்கு நீங்கள் ஜாஸ்தியோ கம்மியோ நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி 3 kg கேரட்டில் தான் இன்றைக்கி கேரட் அல்வா செய்ய போகிறேன். ஸோ இன்றைக்கி திருவி முடித்தாச்சு, வாங்க. இப்போ நம்ம இங்கே அந்த 3 kg கேரட்டை ஃபுல்லாக நம்ம திருவி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போது இதில் வச்சு நம்ம கேரட் அல்வாவை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் கேரட் அல்வாவை இந்த குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ கேரட் அல்வாவை பாலில் தான் குக் பண்ண போகிறோம். ஸோ அது பாலில் குக் பண்ணும் போது என்ன ஆகும்னா தெரிக்கும். நீங்கள் கடாயில் சின்ன பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா அது தெரிக்கும். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் குக்கரில் தான் இன்றைக்கி இந்த கேரட் அல்வாவை செய்ய போகிறோம். ஸோ குக்கரை வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு இங்கே சேர்க்க போகிற நெய் பார்த்திங்கன்னா ஹோம்மேட் வீட்லேயே செஞ்சுருக்கக்கூடிய நெய்யை தான் இன்றைக்கி நான் இங்கே சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த நெய் எப்படி செய்கிறதுன்றத நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அவங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ பார்த்து நீங்களே வீட்லேயே ஹோம்மேடாக நெய்யை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஹோம்மேட் நெய்ன்றது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நான் வந்துட்டு இங்கே ஒரு அரௌண்ட் 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ நெய் சேர்த்துட்டோம். நீங்கள் நெய் விருப்பம் இல்லாதவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா இந்த அல்வா வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த நெய் வந்துட்டு கொஞ்சம் உருக்கட்டும். சாரி, இது மெல்ட் ஆகட்டும் இது நெய் எல்லாமே. ஏன்னா நம்ம ஹோம்மேட் நெய்ன்றதால கொஞ்சம், அதுவும் இங்கே வந்துட்டு கர்நாடகா சைட் கொஞ்சம் கிளைமேட் வந்துட்டு ரொம்பவே கூலிங்காக இருக்குது. ஸோ அதனால் இங்கே பனி இருக்கிறதுனால நெய் வந்துட்டு ரொம்பவே கெட்டியாகிடுது. அதனால தான் இதை கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நெய்யே. ஸோ இது நல்லா மெல்ட் ஆகிட்டு பிறகு நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருப்போம் இல்லைங்களா கேரட் எல்லாத்தையும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது உருகட்டும். உருக்கிட்ட பிறகு நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். ஸோ நெய் வந்துட்டு நல்லா காஞ்சிட்ட பிறகு, அதாவது சூடாகிட்ட பிறகு நம்ம துருவி வச்சுருக்க கேரட் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு இப்போது நம்ம நெய்லேயே இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நெய்லேயே நல்லா இந்த கேரட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதனால தான் நான் இங்கே குக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன பாத்திரம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால நான் இன்றைக்கி இங்கே குக்கர் எடுத்திருக்கேன். ஸோ குக்கர் எடுக்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம லிட்டு போட்டு கவர் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். அதனால தான் நம்ம இங்கே குக்கரில் செஞ்சிட்ருக்கோம் இன்றைக்கி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
இதெல்லாத்தையும் நம்ம இப்போது சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது நம்ம சேர்த்துருக்க நெய்யில் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes நம்ம இந்த நெய்லேயே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலில் தான் இதை குக் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த கேரட் வந்துட்டு குக் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 10 minutes ஆகுது இது டைம் எடுத்துக்கும். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். இது நல்லா குக் ஆகு, அதாவது நம்ம இதை சிம், அதாவது லோ ஃப்ளேம்லேயே இதை வச்சு நம்ம நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம், அதாவது ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஏன் எனக்கு குக் குக்குன்னு வருதுன்னு தெரில. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு 10 minutes கழித்து அந்த கலர் சேஞ்ச் ஆகும, அதாவது ஆரேஞ்ச் கலர் கேரட் வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரி லைட் எல்லோயிஷ் கலராக சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணாலே போதும். ஸோ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் சாப்பிடுறதுமோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இது ரொம்ப, ஆனால் இந்த கேரட் வந்துட்டு ஃப்ரை ஆகிறதுனா ரொம்ப டைம் எடுக்குது. அதனால் இது ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கேரட் வந்துட்டு இங்கே தப்பாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது வந்துட்டு 3 kilo இல்லைங்களா? ஸோ அது வந்துட்டு ஒரு 2 kilo கேரட்டை தான் இங்கே இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கிறது. ஸோ அதுக்கு இங்கே 1/2 liter பால், 1/2 liter 1/2 liter பால் சேர்த்துக்கோங்க. ஊற்றலாமா வேணாமான்னு ஊற்றுறாங்களே. ஸோ பால் ஊற்றிட்ட பிறகு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் கொஞ்சம் பாலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாலும் கேரட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாலும் கேரட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம சுகர் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா இது வெந்து, அதாவது அந்த பாலும் கேரட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம சர்க்கரையை சேர்க்கலாம். இப்போது நம்மளோட கேரட் வந்துட்டு ஒரு அளவுக்கு அந்த பாலோடு சேர்த்து நல்லா இது குக் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியுது பாருங்கள், இது நல்லாவே குக் ஆகிட்டு இருக்கு, அதாவது நல்லா பாயில் ஆகுறது உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா, அதாவது அந்த பாலோட அந்த கேரட் நல்லா ரெண்டுமே சேர்த்து வரணும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். இது வந்துட்டு நமக்கு ரொம்பவே டைம் எடுக்குது, அதாவது இது வந்து பாயில் ஆகிறது தான் ரொம்பவே டைம் எடுக்கும். மற்றபடி சுகர் சேர்த்துட்டு கோவா ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஆனால் இந்த கேரட் வேகிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. இது நல்லா வேகட்டும். இப்போது இது வந்துட்டு ஒரு அளவுக்கு நமக்கு அந்த பாலெல்லாம் வந்துட்டு நல்லா சுண்டி வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பால் ஏடு இருக்கும் இல்லைங்களா? அதாவது பால் காய்ச்சிறப்போ மேலே வரும் இல்லைங்களா ஏடு? ஸோ அந்த ஏடு தான் இன்றைக்கி நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு ஃப்ரெஷ் க்ரீமாக ஒர்க் ஆகும். இது எல்லா கடையிலும் ஃப்ரெஷ் க்ரீம்னு விற்கிறாங்க, பட் நம்ம வீட்லேயே அந்த ஏடை நல்லா பீட் பண்ணிட்டோம்னா இது நமக்கு ஒரு ஃப்ரெஷ் க்ரீமாக கிடைக்கும். இதையே நம்ம அந்த கேரட் வெந்துட்டுருக்கு இல்லைங்களா, ஸோ அதுலேயே நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த பால் ஏடையும் இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு ஒரு டேஸ்ட் நல்லா கிடைக்கோன்றதால நான் இதில் சேர்த்துட்ருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம மறுபடிக்கும் இதை கிளறி விட்டுக்கலாம். பால் ஏடு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். சப்போஸ் பாலேடு இல்லைன்னா கவலைப்படாதீங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாலேடு போடாமலே கூட செய்யலாம். ஆனால் நான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு நான் இங்கே சேர்த்துட்ருக்கேன். ஸோ பால் ஏடை சேர்த்துட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 10% அளவு பால் அந்த கேரட்டில் குக் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹையில் வச்சு இதை குக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கேரட் நல்லா வெந்துடுச்சு, அதனால் நான் இப்போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால்
இந்த கேரட் வேகிறதுக்கு எனக்கு வந்துட்டு சரியாக 1 hour மேலே டைம் எடுத்துக்கிச்சு. ஆனால் இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணால் தான் இது நல்லா அந்த பாலோட மிக்ஸ் ஆகும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போது அந்த கேரட் வந்துட்டு நல்லா குக் ஆகிறதுக்குள்ள அந்த டைமில் இப்போ நான் வந்துட்டு கிவ்அவேக்கான க்வெஸ்சனை தான் கேட்க போகிறேன். ஸோ இந்த கிவ்அவேல இப்போது இன்க்ளூட் பண்ணியிருக்கிற இந்த சோவியும் சேர்த்து நான் வந்துட்டு இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் வந்துட்டு எத்தனை சோ 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 அப்படின்ற வேர்டை நான் சேர்த்துருக்கேன்றது தான் இந்த கிவ்அவேக்கான க்வெஸ்சன். ஸோ கரெக்டாக எனக்கு கரெக்டான ஆன்சரு என்னோட இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மறக்காமல் எத்தனை சோ சோ நான் ஆட் பண்ணியிருக்கேன்றது அதாவது சொல்லியிருக்கேன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லாதீங்க. என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இப்போது இது நமக்கு நல்லா அந்த பால் அப்புறம் கேரட் ரெண்டும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நாங்கள் இங்கே வந்துட்டு 2 kg கேரட்டுக்கு 300 g சர்க்கரையை சேர்த்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் 2 kg 300 g இதுதான் இதோட கரெக்டான ரேஷியோ. ஸோ கரெக்டாக இந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக வரும் ஸ்வீட்டு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்வீட் கம்மியாக இருக்குன்னா மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் சுகரை சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பால் சேர்த்தோடனே நீங்கள் சுகரையும் சேர்த்துட்டிங்கன்னா அது டக்குன்னு உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வேகாது. சுகர் ஆட் பண்ணிங்கனாலே சீக்கிரமாக நமக்கு கேரட் வெந்து வராது. அதனால் நல்லா இது வெந்துட்டு பிறகு நம்ம சுகரை சேர்த்துக்கலாம். இது இப்போது நல்லா அந்த சுகர் வந்துட்டு மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிட்ட பிறகு லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா கோவாவும் அப்புறம் ஏலக்காய் ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எறுக்கிடலாம். அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூஸ் இது எல்லாத்தையும் இது கேஷ்யூவை வந்துட்டு நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்து அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இது நல்லா சுகர் வந்துட்டு டிசால்வ் ஆகட்டும். சர்க்கரையை சேர்த்த இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆரஞ்சு ஃபுட் கலரை கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஃபுட் கலர் சேர்த்துக்கல. ஏன்னா இங்கே கேரட் வந்துட்டு ரொம்ப ஆரஞ்சாகவே இருக்குது. அதனால் நான் இங்கே ஃபுட் கலர் சேர்த்தலை. உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கலர் கொஞ்சம் டார்க்காக வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சேர்க்கல, நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 50 g அளவு கோவாவை சேர்த்துட்ருக்கேன். கோவா வந்துட்டு நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வர வரைக்கும் இதை வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது கொஞ்சம் உண்டல் ஒடசலுமாக இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பிரேக் பண்ணி எடுத்துக்கலாம். பிரேக் பண்ணிவிட்டு நம்ம வெந்திருக்கிற இந்த கேரட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கோவாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த கோவா வந்துட்டு இந்த கேரட்டோட நல்லா மிக்ஸப் ஆகிற வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். நம்ம இதில் ஒரு 7 ஏலக்காவை என்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லை. அதனால் நான் இங்கே ஏலக்காவை நசுக்கிட்டு அதாவது பொடி பண்ணிவிட்டு நான் இதில் சேர்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நெய்யில் முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட ஸ்வீட் டேஸ்டியான கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட டேஸ்டியான கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட் ஹல்வா வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.